ஸோ இன்னொரு ஸ்பெஷல் விளக்கு கடையில் இருக்குது அப்படின்னா குங்கும சிமிழ், நீங்கள் குங்கும சிமிழ் எல்லா குங்கும சிமிழும் வெளியில் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்பெஷலாக இங்கே பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் குங்கும சிமிழ். நான் அதை ஒரு வீடியோவில் பார்த்தேன், ராஜிமாவுக்கு ஃபோன் பண்ணேன், ராஜிமா குங்கும சிமிழ் இருக்கா எனக்கு வேணும் அப்படின்னு. எத்தனை வேணும் சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். இல்லை இப்போதுக்கு எனக்கு ரெண்டு அனுப்புங்க, எனக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று. நாங்கள் இல்லை இல்லை ரெட்டப்படையாக வேண்டாம், மூணாக உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ என்னோடய ஹேண்ட்பேக்கில் வாராகி அம்மனோட குங்கும சிமிழ் தான். டெய்லியும் நான் குங்குமம் இடுறது வந்து அந்த குங்கும சிமிழில் இருந்தேன். அது ஒரு ஒரு நாளும் காலையில் அந்த குங்குமத்தை எடுத்து வைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ மன நிறைவாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இன்னும் நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஆர்டர், எனக்கு அடுத்த இன்னும் நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் நடக்க போகுது, அதுக்கு நான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் ராஜிமா, அதனால் எனக்கு குங்கும சிமிழ் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதில் இருக்கா டிஸ்பிளேயில் இருக்கா குங்கும சிமிழிங்க பார்த்தீங்களா? என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது, இது திறந்துட்டு ரொம்ப காம்பேக்டாக நம்ம வந்து இடத்த அடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படாமலாம் இல்லை, ரொம்ப இதில் எப்படியும் ஒரு ஒரு ஆமாம் நமக்கு தேவையான அளவு குங்குமம் வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ராஜி மட்டும் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய டிசைனில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கீழெல்லாம் இப்படி குமிழ் வச்ச மாதிரி, அப்புறம் இங்கிட்டு இந்த பக்கம் கைப்பிடி வச்ச மாதிரி, அப்போ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஹோல்டிங்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது, என்னோடய ஹேண்ட்பேக் வண்டியில் இருக்கு, இல்லைனா நாங்கள் காட்டுவேன், போய் சொல்கிறாங்க வீடியோக்காக அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைக்கே நான் வச்சுருக்கேன் என்னோடய ஹேண்ட்பேக்கில். ஸோ இந்த பாருங்க முகம் எவ்வளோ தெளிவாக இருக்குது, அந்த சிலையில் இருக்கிற முகம் இங்கே இருக்குது. எப்படி தான் அவங்களுக்கு தோணுதோ தெரியல. அதே மாதிரி இப்போ சமீபமாக இன்னொரு வீடியோவையும் பார்த்தேன், ஒரே படத்தில் மூணு அம்பாலையும் ஒருத்தவங்க வரைஞ்சி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ராஜிமாவுக்கிட்ட. யாருக்கு இப்படியெல்லாம் தோணுன்னு தெரியல. அதில் வேற அந்த பொண்ணு வந்து வரைஞ்சவங்க வந்து அந்த ஃபோன் காலில் சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லாரும் எல்லா ஃபோட்டோவும் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்கம்மா, உங்களுக்கு நான் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் மடியில் வராகி உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை அணைச்சிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் தோணுது, அதுவும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி தோணுதுன்னு தெரியல. நிஜமாக அடி தூள் தான் அது. கட்டுங்க, அந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில். இந்த பாருங்கள், இது பாருங்கள் எப்படி தோணுது பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள். காமாட்சி மடியில் வராகி குழந்தையா, பாலாம்பிகை குழந்தையா. ஸோ மொத்த பேரையும் ராஜிமா வாங்கி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஆ நிஜமா இதை வரைஞ்சி கொடுத்த அவங்களுக்கு சோமசுந்தரேஸ்வரர், ஓ சூப்பர், அந்த தம்பிக்கு தான் நாங்கள் வந்து பெரிய நன்றியை சொல்லணும். கண்டிப்பாக இந்த படமும் பிரபலமாக தான் போகுது ராஜிமா கையால். ஏன்னா அவங்க செய்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி தான் வெளியில் வருது. அது மாதிரி இந்த புகைப்படமும் கண்டிப்பாக வெளியில் வரும், அது ராஜிமாவால் தான் முடியும், அது ராஜிமா செய்வாங்க எனக்கு நல்லாவே தெரியும். செம்மையாக வரைஞ்சிருக்காங்க, எனக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு. ஆனால் நிஜமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராஜிமா பண்ணுறாங்கன்னா நிறைய இடர்பாடுகள் சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், நமது கடமையை நாம் செய்வோம். ஸோ நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ராஜிமாவுக்கு நான் வந்து பெரியவளாக சொல்லலை, ஒரு சகோதரியாக சொல்கிறேன். நைஸ் ராஜிமா, டோன்ட் வரி ராஜிமா, நாங்கள்லாம் இருக்கோம். அழகு அழகு வாரகியோட கண்ணு பாருங்களேன், அப்படியே கிடைச்சிச்சு கண்ணில் அவ்வளோ அன்பு. ஏதாவது வராகி அம்மான்றாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை, ஒரு 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 பெரிய படையை வந்து அதிகாரம் பண்ணாமல் ஆளுமைத்தனத்தோடு கொண்டு போகிற அந்த ஃபேஸை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அம்மா எனக்கு கிடச்சிட்டாங்க, இந்த அம்மாவோட தோளில் நான் இளைப்பாறணும், இத்தனை நாள் நான் செஞ்ச வேலைக்கு ஒரு ரெஸ்ட்டுக்கு எனக்கு இந்த தோல் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஒரு அந்த பரிவு தெரியுது. இவங்க அப்படின்னா இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து பார்த்தியா அவ்வளோ தூக்கி நீ மடியில் உட்கார வச்சுட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னு இந்த தோளில் வந்து இவங்க சாஞ்சிட்டு ப்ளீஸ்மா அடுத்தது என்னை தூக்கி கொஞ்சமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனால்
தாய் அப்படிங்கிறவங்க பத்து குழந்தைய பெற்றாலும் பத்து குழந்தைக்கும் ஈவனாக அன்பை செலுத்துவாங்கன்றது அழகாக இந்த படத்தில் தெரியுது. ஓ மை காட், பிரியா என்ன இவ்வளோ ஃபிலாசபிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட, காஞ்சிபுரத்தோட மகிமையாக இதெல்லாம் நிஜமா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேசிட்டேன், நிறைய கண்ணு வச்சிட்டேன் நான், திருஷ்டி சுத்தி போட்டுருங்க உங்களுக்கு. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு நிஜமா. நீங்கள் ஃபோட்டோவில் அனுப்பும்போது அது தொட முடியலைன்னு ஒரு ஃபீல் இருந்தது, ஆனால் இப்போ என் கையில் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த பிக்சர் நிறைய இந்த விளக்கு கடையில் இதையும் வெளியில் கொண்டு வாங்க கண்டிப்பாக. இது அப்படியே ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி வாராகி குங்கும சிமிலோ அது மாதிரி இவங்க மூணு பேரோட ஃபோட்டோவை வச்சு ரெடி பண்ணுங்கள்.